வணக்கம் மக்களே, தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பத்தியில வந்து 12th முடிச்சிருந்தா போதுமானதுங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து 11-12 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 6/7/2024 நிரந்தர அரசு வேலை. இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம். இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணா நீங்க டைரக்டா அந்த இடத்துக்கு வந்துருவீங்க. இவங்க ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்போம். இது ஒரு வெப்சைட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப் என்ன கேட்டகரி, ஜாப் டைப் பண்ண, வேகன்சி எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் லொகேஷன் எங்க, ஜாப்போட லொகேஷன் எங்க, அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துக்காங்க. உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சேலரி எவ்வளவு கொடுக்காங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப் ரிலேட்டட் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுடைய டீடைல்ஸ் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காம இந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படி கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கிளிக் கேர்ந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இல்லை ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தமிழே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு என்னென்னலாம் தேவை, நீங்கள் என்னென்ன தகுதி, உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதை வந்து படிச்சு பார்த்துக்காங்க. ஸோ படிச்சு பார்த்துட்டு அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இவங்க அட்ரஸும் உங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த 3 பேஜஸ் இருக்கு மொத்தம். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐக்கன் இருக்கும். அப்போ உங்கள் நேம் ஐக்கன், நேம் எழுதணும், ஃபாதர் நேம், அது டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு ஏஜ், அதுக்கப்புறம் 80% அந்த மாதிரி இவங்க கேட்க அட்ரஸ் எல்லாம் நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அவங்க மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்காங்க. அதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இங்கே கீழே லாஸ்ட்டு ஒரு சைன் கொடுத்து சைன் போட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நண்பா ஓகே நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே டெலிகிராமில் மெசேஜ் பண்ணால் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகே நண்பா, பாய்.